திரு பார்த்தசாரதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நமது அன்பு சித்தர், சயின்டிஃபிக் சித்தர் டாக்டர் அன்பு கணபதி அவர்களை அறிமுகப்படுத்துவதற்காக. வணக்கம். திரும்ப பேச போறாங்களும் சித்த மருத்துவத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய ஒரு கடல். இது வந்து சித்தர்களுடைய பாடல்களால் புனையப்பட்டு பாடல்களால் உருவான ஒரு அடித்தளத்தில் இந்த மருத்துவம் இயங்குகிறது. இதில் வந்து தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 7000 பேர் படித்தவர்களும் பாரம்பரியமானவர்களும் அதில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அரசாங்கத்தில். கிட்டத்தட்ட 6900 அப்படின்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 7000 பேர் இருக்குது. அந்த அளவுக்கு அங்கே அவ்வளோ பேர் இதில் இருக்கிறாங்க. இதில் எங்களுக்கு வந்து சித்தர் இலக்கியத்தை ஒட்டி தான் இந்த மருத்துவம் நிற்கிது. அதுதான் அடித்தளம். காலையில் இஞ்சி கடம்புகள் சுற்றும் மாலையில் கிடக்கையாக இருக்கட்டும், இல்லை இவர்கள் பாடிய இன்னைக்கு அந்த சித்தர் பாடல்களாக இருக்கட்டும், எந்தெந்த சித்தர்களுடைய சமாதிகள் எங்கெங்கே இருக்குதுங்கிறதா இருக்கும். இதனுடைய அடித்தளத்தில் தான் இந்த மருத்துவத்தினுடைய அந்த இலக்கியங்கள் இயங்குது. சித்தர் இலக்கியம் அப்படிங்கிறதுல ஒட்டி தான் இந்த மருத்துவம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாரம்பரியத்திலிருந்து உருவானது. இது எனக்கு தெரிந்த அளவில் சித்தர் இலக்கியத்தை பற்றி நாங்கள் தேடும் பொழுது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அறிவு பொக்கிஷமாக நான் பார்க்கறது டாக்டர் அன்பு கணபதி அவர்களை. இவரை நான் வந்து ஒரு நாள் திடீர்னு ஒரு நண்பர்கிட்டேருந்து ஒரு அழைப்பு, நான் இப்போ வாஷிங்டனில் இருக்கிறேன், இப்போது இந்த மாதிரி ஒரு மருத்துவர் சித்த மருத்துவம் படிச்சிருக்கிறாரு, சித்த மருத்துவர் அனுபவம் சார்ந்த சித்த மருத்துவர், அப்போ தான் அவர் அமெரிக்காவுக்கு அழைக்கணும், அந்த நிகழ்வுகளுக்கு வந்து நீங்கள் பரிந்துரைக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்கள் அதை விவரங்களை கேட்டு அப்புறம் பேசணும், அப்போ தான் முதல் அறிமுகம். அப்புறம் ஐயா வந்தாங்க. வந்துட்டு நான் வந்து ஒரு எவிடன்ஸ் பேஸ்டு, இப்போ எங்களுக்கு எப்பயுமே ஒரு ஆதங்கம் என்ன இருக்குன்னா ரெண்டு விஷயம் நடக்கும் நம்ம பாரம்பரியத்தில். அங்கே எல்லாத்தையும் 30 நிமிஷத்தில் குணமாக்கிடுறோம், எல்லாத்தையும் இந்த ஒரு மருந்து குணமாக்கிடும், இந்த மாதிரிலாம் நிறைய அதில் ஒரு நம்மளுடைய அந்த ஒரு அதிகப்படியான ஒரு அதுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் போது அதில் ஒரு சில இது பிரச்சனைகள் வரும். ஆனால் எவிடன்ஸ் பேஸ்டாக அந்த உலகத்துக்கு கொண்டுட்டு போய் சேர்த்தாதான் அறிவியல் ஏற்றுக்கணும். அறிவியல் உலகம் ஏற்றுக்கணும்னா எவிடன்ஸ் பேஸ்டாக கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நாங்கள் தேடும் பொழுது அங்கே அந்த மேற்குலகத்தினுடைய பார்வை அப்படி தான் இருக்கும். நீங்கள் தனி மனிதர்களை ஏற்றுக்க மாட்டாங்க, பியர் ரிவ்யூ நடக்கணும், அறிஞர் குழு ஏற்றுக்கணும். அப்போ அதுக்கு என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் அது பண்ணணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுக்கு வந்து ஒரு மனிதர்களை நாங்கள் தேடிக்கொண்டிருந்தோம். எங்களுக்கு நிறைய எம்டி பிஹெச்டிஸ்லாம் கிடைச்சாங்க. ஆனால் சித்தர் பாடல்களில் எங்களுக்கு நிறைய அந்த ஆழம் தேவைப்பட்டுச்சு. அப்படி தேடும் பொழுது எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் சாருக்கு, நான் இன்னும் 2வது பர்சன் நான் தேடிட்டு இருக்கிறேன், சாருக்கிட்டே சொல்லியிருக்கிறேன், இன்னும் 2-3 எங்களுக்கு நிறைய பேர் இந்த இலக்கியம் படித்தவர்கள், சித்தர் இலக்கியத்தில் படித்தவர்கள் தேடிட்டு இருக்கிறோம், நிறைய பேர் வேணும். ஏன்னா இந்த 8 கோடி சமூகத்துக்கு, தமிழ் சமூகத்துக்கு கொண்டு போகிறதே ஒரு 8 கோடி பேர் கொண்டுட்டு போகிறதுக்கு ஒரு மனிதர் பத்தாது. ஆனால் நான் 2வது மனிதரை இன்னும் பார்க்கவில்லை, இதுதான் உண்மை. எந்த இலக்கியத்தில் நான் இவரை சோதனை எவ்வளோ பண்ணியிருக்கிறேன் எனக்கு தெரியாது. சித்தர் இலக்கியத்தை பற்றி நான் படிக்காதாது. ஆனால் ஐயா இந்த மருத்துவத்தை எந்த சித்தர் எந்த பாட்டில் சொல்லியிருக்காரு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு இப்படி நாங்கள் நிறைய பேசி பேசி நிறைய பயணத்தில் நாங்கள் உரையாடி இருக்கிறோம். ஆனால் எனக்கு வியப்பு என்ன அப்படின்னா அதை பாடக்கூடிய வல்லமை பெற்றவர், அந்த இலக்கிய அந்த சித்தர் இலக்கியத்தை பாடக்கூடியது மட்டுமல்லாமல் அந்த எந்த நேரத்தில் எந்த சித்தர் எந்த இலக்கியத்தில் எதை பற்றி சொல்லியிருக்கிறாருங்கிறத பற்றி சரியாக எடுத்து கொடுக்க முடியும் அவரால். அது மட்டும் இல்லாமல் எந்த திருக்குறளோட கனெக்ட் பண்ணணும், எந்த சங்க இலக்கியத்தோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு அதை பாடுவார். நாங்கள் பேச ஆரம்பித்தோம்னா அவங்க ஐயாவோட துணைவியார் சொல்லுவாங்க, நீங்கள் போன பிரிவில் அவர் திருமணம் பண்ணியிருக்கீங்களோ என்ன தெரியல, என்னை விட அதிகமாக அவர்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் பல்வேறு நாங்கள் உரையாட ஆரம்பித்தோம்னா அந்த உரையாடல் போயிட்டே இருக்கோம். அவ்வளோ ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான, ஏன்னா நீங்கள் நார்மலாக ஒரு என்கிட்ட ஒரு நண்பர்கள் சொல்லுவாங்க, எங்கள் மகள் தான் கேட்பாள், அவங்களுக்கு யாரும் இந்த இளைஞர்களே நண்பர்கள் கிடையாதா, எல்லாருமே ஐயாக்களாக வச்சுருக்கீங்க அப்படின்பா அப்படின்பா. அப்போ என்னன்னா அந்த வழக்கமாக ஒரு பெரிய ஒரு இதில் தமிழில் வந்து பெரியவங்க சொல்லுவாங்க என்னென்னா, உங்களுக்கு வயதாகும் பொழுது உங்களை விட 20 வயது கம்மியானவர்களோட நட்பு வச்சுங்க,
ஒரு 60 வயது ஆகும்போது நீங்க 40 வயது கூட தொடர்பு வச்சுக்கணும். 70 வயது கூட வச்சுக்கிறீங்கன்னா பிரச்சனை. சரியா, உங்க நண்பர்கள் யாரா இருக்கணும்? 60 வயசுக்கு மேல போகும்போது 40 வயதுக்காரங்களா இருக்கணும். 40 வயதுக்காரங்க யாரு கூட இருக்கணும்? 60 வயதா இருக்கணும். அப்போ ஆனா 60-70 வயசு ஆகும்போது நான் காலேஜ் பையன் கூட தொடர்பு வச்சுப்பேன். ஆனா இப்ப யாரு கூட வச்சுக்கணும்? அறிவாளிகள் கூட, அறிவார்ந்த சமூகத்துக்கு கூட நான் தொடர்பு வச்சுக்கணுங்கிற நோக்கத்துல நான் அவர் தேடினேன், அவர் என்ன தேடினாரு. அப்படி இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 80 காணொலிகளை அவர் உருவாக்கி மருத்துவ அந்த எவிடன்ஸ் பேஸ்டாக கொடுத்தார். இன்னைக்கு அது 1.4 மில்லியன் வியூஸ் ஒரு ஒரு காணொலியும் உலகம் முழுக்க பயணிச்சிருக்குது. இன்னைக்கு 1000,000, 1,00,000, 1,00,000,000 மக்களுக்கு அது போய் சேர்ந்துருக்குது. அதன் மூலமாக இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு இந்த சமூகத்துக்கு. இந்த சித்த மருத்துவத்தின் மேலே ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ஏதோ ஒரு சீக்ரெட் அப்படிங்கிற மாதிரியே நம்ம வச்சுருக்கோம். இன்றைக்கி சீக்ரெட்லாம் கிடையாது. காப்பிரைட் வந்துச்சு, ட்ரேட்மார்க் வந்துருச்சு, யாருடைய அறிவையும் யாரும் களவாடிட முடியாது. நீங்கள் இன்றைக்கி ரூட் காஸ் அனாலிசிஸ் ஈஸியாக பண்ணிவிடுவாங்க, கொண்டு போய் அங்கே எவிடன்ஸை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த அறிவை வெளிப்படையாக இதுதான் எங்கள் மருத்துவம் என்று அந்த இலக்கியத்தை பகிரக்கூடிய அந்த பகிரக்கூடியது மட்டுமல்லாமல் பிற மொழியினருக்கும் புரியக்கூடிய அளவிலே ஆங்கிலத்திலே சரளமாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த ஆற்றல் பெற்ற ஒரு அறிவியல் சித்தராக டாக்டர் அன்புகணபதி அவர்கள் தமிழ் சமூகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சொத்து. அவர்கிட்ட நான் கேட்டுக்கிறது அவருடைய அவ்வளவு பிஸி ஸ்கெடியூலுக்கு இடையிலையும் எங்களை விட ரொம்ப ஆர்வமாக 70 வயதுக்கு மேலே வேலை உழைக்கிறார். எங்களால் ஓட முடியல. ஆனால் அவர் இந்த இதில் தான் இப்போ தான் அவர் பயணத்தையே ஆரம்பிக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஓடிட்டுருக்கிறாரு. அப்போ இந்த ஒரு இதில் நான் அவர்கிட்ட கேட்டது, தமிழ் சமூகத்திற்காக ஒரு வகுப்படுங்க. இப்போ என்ன வகுப்பு? சித்தர் இலக்கியத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஆனால் மக்கள் ஏற்றுப்பாங்களான்னு எனக்கு ஒரு ஐயம் இருந்துச்சு. வலைத்தமிழ் அகாடமியில் 20 கோர்ஸ் நடத்திட்டு இருக்கிறோம். அதில் வந்து தமிழ் மொழி கலை பண்பாடு சார்ந்த வகுப்புகள், அதில் சித்தர் இலக்கியத்தை பற்றி ஒரு வகுப்பெடுங்க அப்படின்னு சொன்னோம். அப்போ அவங்க எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு 3.5 மாதங்கள் அந்த கோர்ஸ் டிசைன் பண்ணோம். பண்ணிட்டு எல்லா சித்தர்களை பற்றி, ஏன்னா சித்த மருத்துவத்துக்கு வரதுக்கு முன்னாடி சித்த மருத்துவர்கள் சித்த மருத்துவத்தை கொடுக்கறதுக்காக வரல, அவர்களுடைய ஒரு பகுதி தான் சித்த மருத்துவம். அப்போ அதை பற்றி நடத்தணும்னு சொல்லும்பொழுது கிட்டத்தட்ட 26 மாணவர்கள் 7-8 நாடுகள்லேருந்து இணைஞ்சாங்க, அதில் பதிவு பண்ணாங்க. அதில் வியப்பு என்ன அப்படின்னா, அதில் இணைந்தவர் ஒருத்தர் 84 வயதுலேயே என்னமோ வந்து செயின்ட் லூயிஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பீடியாட்ரிஷியன், ஒரு மாணவர். அவருக்கு முதல் மாணவராக உட்காந்துருப்பார். வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஐயா வருவாரான் உட்காந்துருப்பார். வெஸ்டர்ன் சிஸ்டத்தில் அலோபதி பண்ணார் அவர் அந்த சித்தர் இலக்கியத்தை பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் எங்களுக்கு எந்த பல்கலைக்கழகத்துலையும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்தார். அடுத்ததாக இன்னொருத்தவங்க ஒரு வியப்பான ஒரு மாணவி என்னென்னா, யூகேலேருந்து இணைந்தாங்க, பல்வேறு தமிழ் தெரியாதவர்கள் இணைந்தாங்க, இதெல்லாம் இருந்தாலும் கூட இன்னொரு மாணவி வந்து நார்த் கரோலினாவிலேருந்து ஒரு வட இந்திய பெண் மருத்துவர், அவங்களுக்கு தமிழ் தெரியாது, ஹிந்தி ஆங்கிலம் தான் தெரியும். அவங்க இணைஞ்சாங்க. நான் இப்போ எப்படி இது, ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் தி சித்தா நாலேஜ், சித்தர் லிட்ரேச்சர் நாலேஜ் அப்படின்னாங்க. நீங்கள் வெயிட் பண்ணிட்டீங்க. அப்போ நான் எனக்கு எப்படி, நான் தமிழில் உங்களுக்கு தானே வகுப்பு கொடுக்க முடியும், எங்களுடைய இலக்கியங்கள்லாம் தமிழ் இருக்குது, உங்களுக்கு எப்படி நாங்கள் இதை சொல்லி கொடுக்க புரிய வைக்க முடியும் அப்படின்னு. ஸோ யூ ஹாவ் த கோர்ஸ் ஃபார் தமிழ் ஆல்சோ, ஒய் டோன்ட் யூ புட் அ ட்ரான்ஸ்லேட்டர் ஃபார் மீ இன் தமிழ் அண்ட் தென் லெட் ஹிம் ஸ்பீக் இன் தமிழ் அண்ட் ஐ கெட் த நாலேஜ் த்ரூ இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை ஹையர் பண்ணி அவங்க அந்த நாலேஜை கற்றுக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தார். சொன்னால் நம்ம மாட்டேங்க, 3.5 மாதங்கள் கிட்டத்தட்ட ஒரு 12 காணொலிகளாக அதை வந்து 12 வாரம் கிட்டத்தட்ட அந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. மிகப்பெரிய வெற்றி, பின்ட்ராப் சைலண்டாக இருக்கும் அந்த நாலேஜை நாங்கள் வந்து, எனக்கு அதை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா இதை புத்தகமாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. இன்னைக்கு அந்த புத்தகம் தயாராகி கொண்டிருக்கிறது. ஐயாவுடைய சித்தரின் சீக்ரெட்டின் சித்தா லிட்ரேச்சர், சித்தர் இலக்கியங்களில் உள்ள ரகசியங்கள் என்று புத்தகம் வெளிவரவிருக்கிறது, அது தயாராகிட்டு இருக்குது. என்ன பிரச்சனைனா, புத்தகம் வரணும்னு சொல்லியாச்சு, அதுக்கு நிதி ஒதுக்கியாச்சு, ஆனால் அது எழுதுறதுக்கு யாரும் முன்வர, இது வரைக்கும் 5 பேர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த பொறுப்புல இருந்து. ஏன்னா அது அறிவியல் இருக்குது, சித்தர் பாடல்கள் இருக்குது, மெடிசன் இருக்குது, வெரி காம்ப்ளெக்ஸ். அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப நாங்கள் தேடிக்கிட்டே இருக்கணும். பல்வேறு பெரிய பதிப்பகங்களை வச்சு நான் அதுக்கு அந்த அவருடைய உரையை வந்து புத்தகமாக்கிறதுக்கு தேடிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் நான் 5 பேர் விட்டுட்டு போயிட்டேன். இப்படி பல சவால்களுக்கு இடையில் அதை நாங்கள் புத்தகமாக கொண்டு வர போகிறோம். அதே மாதிரி இன்னைக்கு 32 மணி நேரத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்வியலை எப்படி நம்ம அந்த மருத்துவம் கொண்டு, இந்த மாதிரி பல்வேறு பணிகளை, இலக்கியங்களை, பாடத்திட்டங்களை, ஒரு பேராசிரியர் அவர் இருந்து முதல்வராக இருந்து ஒரு ஓய்வு பெற்றவர் என்ற முறையில் இந்த மாணவர்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று உத்தி தெரிந்தவர். அவர் வகுப்படுக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு உரையுமே, ஒரு பேசுறதுமே அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த ஒரு மனிதர் தமிழ் சமூகத்திற்கு கிடைத்திருக்க மிகப்பெரிய சொத்து, சித்த மருத்துவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து என்ற வகையில்
அவரை இந்த நிகழ்ச்சியில் பேச வருமாறு. ஏன்னா முன்னுரை கொடுக்கணும்னா அவருக்கு அவரை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம், அதுவே ஒரு பெரிய உரையாக இருக்கும். அதனால் இதோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். ஐயா அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன்.